மேடம் இப்பதான் வந்து பேட்டரி பேக் மாத்துறதுக்காக போனாங்க. அப்பதான் கவனிச்சாங்க மைக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு மைக் ஒயரை வந்து கேமராவோட கனெக்ட் பண்ணல அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோட ஆடியோ கொஞ்சம் காமெடியா இருந்ததுன்னா பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத காமிக்க போறேன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய செட்டப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. இந்த சேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. சோ இந்த செட்டப் நான் எதை இன்ஸ்பயர் பண்ணினா, நான் ரீசெண்டா வந்து ஜெயந்த வர்ஜன் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து பாத்துட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு குட்டி ஸ்னிப்பெட் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் காமிப்பாங்க. அதில் வந்து நிறைய சில விஷயம் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. இதெல்லாம் க்யூட்டாக இருக்கே, இது மாதிரி நம்ம ஏன் ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சில திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் அதை பார்த்துட்டு சிலதெல்லாம் நானே பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது என்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு இதுதான் வந்து என்னால் காமிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த சாரி இங்கே இருக்குது, கண்டிப்பாக இந்த யூடியூப் லிங்க் வந்து நான் எடுத்துருவேன். மேபி அடுத்த வீடியோவில் வந்து நான் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, சொல்லுங்க இந்த செட்டப் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் வந்துட்டு வரப்போகுது. நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்றது தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, ஒரு ஃபேர்வெல்க்கு போறீங்க, நீங்கள் காலேஜாலாம் இருக்கீங்கன்னா இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி லுக்ஸ் வந்து நீங்கள் உங்களோட குர்த்தாக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் காமிக்க போகிறேன். அண்ட் பக்கா 0 to இந்த மாதிரியான ஒரு ஃபுல் கிளாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் காமிச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், நீங்கள் எப்படி வந்து உங்களை அழகாக வந்து கிளாம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் எப்படி கிளாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வேற எதுவும் நம்ம பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னுடைய ஃபேஸ் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட ஹேர் வந்து நான் அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு என்னோட டெர்மோவைவ் ஹைட்ரோ கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னோட நியூட்ரிடா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி மார்னிங் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த ருட்டீன் முடிஞ்சுது, லைக் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப கொஞ்சமாக எடுத்து என்னோட அண்டர் ஐ ஏரியா, அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடம், ஏன்னா இங்கே தான் இந்த வின்டர் டைமுக்கு வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகுது. அண்ட் இந்த மூக்கு டிப்பில் வந்து நிறைய அந்த ஸ்கின்லாம் வந்துட்டு பீல் ஆகுது, அவ்வளோ ட்ரை ஆகுது. மூக்கு மேலே ஆயிலி ஆகுது, மூக்கு சைடு இந்த கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தோலெல்லாம் உரியுது. ஒரு வினோதமான உடம்பு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைமர் போட்டுக்க போகிறோம். ஸோ ப்ரைமருக்கு நான் என்னுடைய மிலானி ப்ரைம் பர்ஃபெக்ஷன் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் காலேஜ் போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதே பிராண்டாக இதே ப்ராடக்ட்ஸ் தான் டிட்டோ நீங்கள் வச்சுக்கவும் கிடையாது. உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரியாக நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் ரொம்ப கொஞ்சமாக என்னுடைய முகத்தில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு நான் என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் குஷன் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆரஞ்சு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது அவசியமே கிடையாது. இப்போ அடுத்து நான் என்னுடைய நாய்க்கா லிக்விட் ஹைலைட்டர் எடுத்து கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் மாதிரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த வேலை இதை வந்து என்னுடைய கையில் வந்து நான் இப்படி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நைக்காவோட இந்த ஹைலைட்டர் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கைஸ். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மேவ்லின் ஃபிட் மீ 340 ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் லிட்ரலாக கேப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபவுண்டேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ என்னுடைய ஃபேஸ் நான் லைட்டாக ப்ரைட்டன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்னுடைய மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற ஷேட் வந்து கேரமல். ஸோ என்னுடைய ஃபேஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முகம் ஒரு கலரில் இருக்கும், கழுத்து ஒரு கலரில் இருக்கும், கை ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன், ஏன்னா நான் அப்படி தான், எனக்கு அப்படி தான் இருக்குது. என்னுடைய கை ஒரு கலர், கால் ஒரு கலர், முகம் ஒரு கலர், கழுத்து ஒரு கலராக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஒரு ஒரு பார்ட்டியும் வந்துட்டு முகத்தோட மேட்ச் பண்ணோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாகவே உங்கள் எல்லா பாடி பார்ட்டும் வந்துட்டு ஸ்கின் டோன் ஒரே மாதிரி இருக்குன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் வந்துட்டு ஒரு அழகான ஃபவுண்டேஷன், அழகான ஒரு ஷேட் கன்சீலர் லைட் பண்ணுறதுக்கோ மேட்ச் பண்ணுறதுக்கோ போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக நான் ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு என்னுடைய மேபிளின் கேரமல் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த சீக்ஸில், சென்டரில், சின்னில், ஃபோர்ஹெட்டில், மூக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் பண்ணா ஹெவியா இருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்குமேனா அப்படிலாம் கிடையாது. நீங்க இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டீங்க, ப்ராப்பரான ப்ராடக்ட் ப்ராப்பரான அளவுல போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இருக்க இஷ்யூலாம் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் பாக்குறதுக்கும் வந்து அப்படி தெரியாது. அது நீங்க என்ன மாதிரியான ஷேட்ஸ் யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து மேக்கப் நீங்க போட்ட மாதிரி தெரியுதா இல்ல நேச்சுரலா இருக்கா அப்படின்றது, நீங்க எப்படி போடுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்ன ஷேட்ல போடுறீங்கன்றது வந்து இட் மேட்டர்ஸ். ரூல்ஸ் கிடையாது நீங்க வந்து இப்படிதான் மேக்கப் போடணும் அப்படின்ட்டு. ஸோ பவுடருக்கு நான் என்னுடைய சுகர் டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு ப்ராடக்ட் என்னுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஒரு பவுடர் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னுடைய ஸ்பஞ்ச்லேயே எடுத்து நான் என்னுடைய அண்டர் ஐஸ் வந்து நல்லா வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லைட்டாக என்னுடைய நோஸ், ஃபோர்ஹெட் அண்ட் சின், லைக் நான் எங்கெல்லாம் வந்துட்டு கன்சீலர் போட்டனோ அங்கே தான் மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் கே பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து வால்நட். ஸோ என்னுடைய ஐப்ரோஸ் கொஞ்சமாக நான் என்னுடைய கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதே கன்சீலர் வச்சு என்னுடைய ஐலிட்ஸும் நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன் ஐஷாவுக்கு. இப்போ ஐஷேடோ பார்ட். ஐஷேடோன்றது வந்து காலேஜ் போகிறவங்களுக்கு ரொம்ப அவசியமாக நீங்கள் கேட்கலாம். நான் போயிட்டு இருந்தபோது வந்துட்டு கண்டிப்பாக வந்து மேக்கப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐப்ரோஸ், காஜல், ஐலைனர், லிப் பாம் இவ்வளவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா சூப்பர் கிளாம், நான் உங்களுக்கு இங்கே வீடியோஸில் காமிக்கிற மாதிரியான மேக்கப்லாம் வந்து காலேஜ்க்கே போட்டு போகிறாங்க. மெயினாக ஃபெஸ்டிவல் டைம்ஸ், ஃபேர்வெல் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கிளாமாக ரெடி ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் வந்து ஹெவியாக மேக்கப் போட்டு போகலாமா அப்படின்னா தாராளமாக போங்க, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஐஷேடோ வேணானா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக உங்களுடைய நார்மல் செட்டிங் பவுடர் இருக்குல்ல அதை மட்டும் வச்சே செட் பண்ணிவிட்டு அதோட விட்டுருங்க. நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே போட வேண்டாம். நான் வந்து இங்கே டான் பியூட்டியோட ஒரு ஐஷேடோ பேலட் வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல் ஐ நீட் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ, அப்புறம் நிறைய ட்ரான்ஸிஷன் கலர், கோல்டு, அப்புறம் லாவெண்டர், பர்பிள், இந்த மாதிரியான கலர்ஸ் நிறையா இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து நல்ல ஒரு ஹைலைட் கலர் இருக்குது, கோல்ட், ப்ரான்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லான கலர்ஸ் அண்ட் சூப்பர் அமேசிங் ட்ரான்சிஷன் கலர்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஒரு பிளாக் இருக்குது. லிட்ரலாக எனக்கு இது போதும் ஒரு ஐஷேடோ பேலட்டில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ட்ரான்சிஷன் ஃபர்ஸ்ட் நான் வந்து பில்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் எடுத்துக்கிறேன், நியூட் அப்படின்ருக்க இந்த ஒரு மைல்ட் சாஃப்ட் மேட் கலர். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளோ அ கிஸ் அப்படின்ட்டுருக்க இந்த ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன், ஃபோ வாவ் அப்படின்ட்டுருக்க இந்த டார்க் ப்ரௌன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐஷேடோ பேலட் ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறேன். மெயினாக ஏன்னா இந்த கலர் இருக்குல்ல இங்கே ஹூஹா அப்படின்னு இங்கே ஒரு கலர் இருக்குது, இது வந்து என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் இந்த பேலட் சார் நம்ம இன்னைக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்தேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நான் மிந்த்ராலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸ்மோக் அப்படின்ட்டு ஒரு பர்பிளி மேட் கலர் இருக்குது, டார்க் பர்பிள் கலர் மாதிரி. இதை மறுபடியும் அந்த டார்க் ப்ரௌன் மேலே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்ட் எதுவும் பண்ண, ஜஸ்ட் பிளேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு டெப்த் அண்ட் இன்டென்சிட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ இது பிக்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரஷில் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்னுடைய சென்டர் லிட்டில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபாலோட்ஸ் எதுவும் இல்லை அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. பயங்கர வெல்வெட்டியாக ஒரு பியூட்டிஃபுல்லான சாட்டன் ஃபினிஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த இன்னர் கார்னர் வந்து நான் வந்து விட்டுட்டேன், லைக் ப்ளூ வந்து நான் அப்ளை பண்ணலை. அங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இந்த லாவெண்டர் கலர், வைல்ட் லவ் அப்படின்ற இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்து இந்த இன்னர் கார்னரில் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன். வாவ், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்மோக் அண்ட் கோல் இது ரெண்டையும் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்த்துருக்குல்ல அதில் வந்து இப்படி நான் வந்து பிளேஸ் பண்ணி அந்த ப்ளூவோட வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த மேட் பர்பிள் டார்க் ஷேட் எடுத்து இந்த டிரான்சிஷன் ஏரியா வந்துட்டு லைட்டா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தன்னோட ஐப்ரோஸ் நான் கொஞ்சமா கிளீன் பண்ணிக்கிறேன் இன்னொரு வாட்டி ப்ரோபோன் ஏரியா ஹைலைட் பண்றதுக்கு முன்னாடி. என்னுடைய பிளம் காஜல் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து லிட்டரலா என்னுடைய அவுட்டர் கார்னர் இந்த இடத்துல மட்டும்தான் பண்றேன். ஃபுல்லா நான் இன்னைக்கு எதுவும் போடல. இந்த பிளாக் ஷேட் இருக்குல்ல அதை எடுத்து என்னுடைய இந்த காஜல் வச்ச ஏரியாவில் வந்து நான் பிளேஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு குட்டி விங் மாதிரி இங்கே ஃப்ளிப் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மஸ்காரா போட்டுக்க போகிறேன். என்னோடய ஐஸ் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னுடைய லிப்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். பிளஷ், ப்ரான்சர், பிளாவ்லா அதெல்லாம் எதுவும் இனி கிடையாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஐஸில் மட்டும்தான் இன்றைக்கி. ஓகே, என்னுடைய மேபிலினோட கலர் சென்சேஷனல் லிப் லைனர் எடுத்துக்கிற சாக்லேட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி நான் ப்ரௌன் வச்சு லைன் பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய லிப்ஸ்க்கு ஃப்ரோசன் கலெக்ஷன் கலர் பாப்லேருந்து ஆனா வேரியன்ட் இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்னோ. எனி சார்ட் ஆஃப் லைக் சாஃப்ட் கலர்ஸ், ரொம்ப வைப்ரண்ட்டாக பிரைட்டாக இல்லாமல் ஒரு சாஃப்ட் கலர் மாதிரி இருந்துட்டா இந்த மாதிரி லுக்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னுடைய ட்ரெஸ்ல வந்து ஒரு மாதிரி பிங்க் அண்ட் டோன் இருந்ததுனால மட்டும் நான் வந்து ஒரு பிங்க் அண்ட் டோன் லிப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஐலாஷ் ஒட்டிக்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதை உங்ககிட்ட ஒரு வாட்டி காமிச்சிடலாமே தான் அப்படியே நிறுத்திட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய இந்த ஐகானிக் ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கிறேன். எதுவும் கிளிப்லாம் பண்ணி கிளீனாலாம் பண்ணல, ரொம்ப ரேண்டமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அப்படியேவும் விட்டுடலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் காலேஜ் போகிறீங்க, கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் பார்க்க க்யூட்டாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டியாக உங்கள் ஹேரை வந்து எடுத்து இப்படி பிரித்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக பின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் க்யூட்டாக இருக்கும். ஓகே, ஃபைனல் லுக் இதுதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கிடையாது. கண்டிப்பாக என்னுடைய நான் யூஸ்வலாக பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெவி கிடையவே கிடையாது. என்னுடைய பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கன்சீலர் பவுடர் அவ்வளவுதான். அப்புறம் ஹைலைட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் க்ரீம் ஹைலைட்டை வச்சு. எனக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போடுறீங்கன்றது பொறுத்து உங்களுடைய ஐஷேடோவோ இல்லைனா உங்கள் லிப்ஸையோ வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். யா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் இந்த செட்டப் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். அண்ட் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.